இன்று தியானத்தை கொடுக்கப்படுகிற போது நாம் வாசிக்கலாம் ஏசாயாதீர்க்கதரிசி எழுதிய புத்தகத்திலே 49:8. பின்னும் கர்த்தர், அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன். நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்தரிக்க பண்ணவும். போதும். ஹல்லேலூயா. என்ன செய்கிறார் ஆண்டவர்? அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுப்பேன். எப்போ செவி கொடுப்பாரா ஆண்டவர்? அனுக்கிரக காலத்திலே. அநேக வேளையிலே ஒவ்வொன்றுக்கு நம்ம பிரசங்கில் படிக்கிறோம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. அழுவதற்கு ஒரு காலம் உண்டுன்னு சொன்னால், சிரிப்பதற்கு ஒரு காலம் உண்டு. ஆமாம். விதைப்பதற்கு ஒரு காலம் உண்டுன்னு சொன்னால், அறுக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். பனிக்காலம்னு வந்தால் வெயில் காலமும் வரும், நிச்சயமாக உண்டு. அல்லேலூயா. இரவு வந்தால் நிச்சயமாக விடியலன்னாவும் உண்டு. ஆமாம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்குது. நிச்சயமாக காலம் மாறும். யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வராமல போயிடும் சொல்லுங்க. ஆமாம். நல்ல கொளுத்தவனுக்கு ஒரு காலம்னா இளைச்சவனுக்கு ஒரு காலம் வரும். ஆண்ட வைத்திருக்கிற. ஆமாம். எல்லோரும் வீக்காக இழ போட்டுறக்கூடாது. அவனும் ஒரு நாளுக்கு என்ன செய்வான்? உயர்த்தப்படுவான். அதனால் இன்னும் ஒன்று கவலைப்படாதீங்க, நம்ம ஒரு நாள் உயர்த்தப்படுவோம். சொல்லுங்க. நான் உயர்த்தப்படுவேன். எனக்கு காலம் இருக்குது. எனக்கு காலம் இருக்குது. ஆமாம். கவலையப்படாதீங்க, ஒரு காலம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் அதை அதை அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர் நம்முடைய தேவர். அல்லேலூயா. ஆண்டவர் செய்து அது நேர்த்தியாக தாங்க இருக்கும். ஒன்று சோடையாக இருக்காது. ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பித்தா அங்கே சோடை இருக்காது. அது திரட்சியாய் காணப்படும். அது மகிமையாய் காணப்படும். அது வல்லமையாய் காணப்படும். அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் படைத்து நல்லது நல்லது நல்லதுங்க. எதோ ஆண்டு கெட்டதுன்னு படைச்சாரா? படைச்சதுக்கப்புறம் கெட்டது எல்லாம் நல்லது தான். அல்லேலூயா. ஆனால் அவர் படைத்ததெல்லாம் இன்னைய வரைக்கும் என்ன தான் இருக்குது? நல்லதாக தான் இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் தான் பார்த்து கொஞ்ச நாள் கழித்து வசனமாக இருக்குன்ட்டு. எதை பார்த்து? நம்மளை பார்த்து தான் படைத்தது வசனமாக இருக்கு. பேசி பாருங்க. சூரியனை பார்த்து சந்தோஷப்படுறாரு. நட்சத்திரங்களை பார்த்து, கடலை பார்த்து, எல்லாத்தையும் பார்த்து என்ன பண்ணுறாரு? சந்தோஷப்பட்டு இருக்கார். கோட்டாங்குச்சி கூட பார்த்து ஆண்டவன் செய்கிறாரு, சந்தோஷப்படுறாரு. குருவியெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறாரு. ஆனால் நம்மளை பார்த்து என்ன செய்கிறாரு? ஏன் நித்தமும் அவனுடைய நினைவுகள் எப்படி இருக்குதா? அவர் படைத்ததுலேயே மிருகம் கூட நல்லா தாங்க இருக்குது. அது அவர் சொன்ன வேலையை அது பாட்டு செஞ்சுட்டு போயிட்டுருக்குது. ஆனால் மனிதன் மட்டும்தான் அது சொல்லுங்க. இனி நான் அப்படி இருக்க மாட்டேன். இனி நான் அப்படி இருக்க மாட்டேன். நான் பலன் கொடுக்குறேன்னே காணப்படுவேன். அல்லேலூயா. ஆமாங்க. அதுதான் ஆண்டவர் இதை பார்க்குறேன். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் வைத்து அனுக்கிரக காலத்திலே. ஆமாம். அதனால் இப்போ உள்ள சூழ்நிலை பார்க்க பயப்பட நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். சூழ்நிலை ஆண்டை மாற்றுவார். அல்லேலூயா. அனுக்கிரக காலம் உண்டு. நிச்சயமாக வாழ்க்கை மாறும். உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும், நிம்மதி உண்டாகும், இளைப்பாறுதல் உண்டாகும், பொருளாதாரம் உண்டாகும்.